ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நம் உடலுக்கு தேவையான சக்தியை தரக்கூடிய நட்ஸ் வகையில் மிக முக்கியமானது வால்நட் என்றும் அக்ரூட் பருப்புன்னு சொல்லலாம். இதில் என்னென்ன மருத்துவ பயன்களை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அக்ரூட் பருப்பில் என்னென்ன மருத்துவ பயன்கள்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அக்ரூட் பருப்பின் வடிவம் பார்த்தா மூளை வடிவத்தில் காணப்படும். அக்ரூட் பருப்பில் நமக்கு ஏராளமான மருத்துவ பயன்கள் நிறைய உள்ளன. அப்புறம் இதில் வைட்டமின், நல்ல கொழுப்பு சத்து, புரோட்டீன், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட், ஒமேகா 3 உள்ளிட்ட சத்துக்கள் அக்ரூட் பருப்பில் அதிகம் உள்ளன. இதை சாப்பிடும்போது பல நோய்களை சரி செய்யப்படுதுங்க. அப்புறம் அக்ரூட் பருப்பில் சாப்பிடும்போது இதயம் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பவர் அக்ரூட் பருப்பு தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஞாபக சக்தி குறைவு உள்ளிட்ட கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கவும் மூளை ஆரோக்கியமாக வைக்கவும் உதவி செய்கிறதுங்க. இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை சீராக வைக்கவும் அக்ரூட் பருப்பு உதவுகிறது. குழந்தையின்மையினால் அவதிப்படும் தம்பதியினர்கள் அக்ரூட் பருப்பு சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். அக்ரூட் பருப்பு ஒமேகா 3 உள்ளிட்ட நல்ல கொழுப்பு சக்தி அதிகம் உள்ளதுங்க. உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பை நீக்கி உடல் எடை குறைக்கவும் உதவுதுங்க. இரத்த அழுத்தம் சீராக வைக்கவும் உயரத்தம் குறைக்கவும் அக்ரூட் பருப்பு உதவுது. அப்புறம் உடலில் உணவு செரிமானத்தை சீராக நடைபெறவும் உதவி செய்கிறது. மேலும் வயிற்றில் சுரக்கும் அமிலங்களை சீராக்கவும் பெண்களுக்கு அக்ரூட் பருப்பு தொடர்ந்து சாப்பிடும்போது பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கப்படுதுங்க. அக்ரூட் தொடர்ந்து சாப்பிடும்போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இதனால் நம் உடலில் எந்தவித தொற்றுநோய்களும் வராமல் தடுக்கப்படுதுங்க. இரவில் தூக்கமின்மை பிரச்சனை இருந்தால் தினமும் சாப்பிட்ட பிறகு அக்ரூட் பருப்பு சாப்பிடுவதன் மூலம் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். இதற்கு என்ன காரணம் என்றால் அக்ரூட் பருப்பில் உள்ள மெலாட்டோனின் என்னும் ஊட்டச்சத்து நமது மூளைக்கு நல்ல ஓய்வு தந்து நல்ல தூக்கத்தை கொடுக்குங்க. அக்ரூட் பருப்பு சாப்பிடுவதன் மூலம் உடல் வறட்சியினால் ஏற்படும் தோல் சுருக்க பிரச்சனையும் சரியாகுது. அப்புறம் சிலருக்கு பார்த்தா நரம்பு பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு அடிக்கடி வலிப்பு பிரச்சனை ஏற்படுங்க. அப்படிப்பட்டவர்கள் தினமும் அக்ரூட் பருப்பு சாப்பிடுவதன் மூலம் வலிப்பு நோய்களும் குணமாகும். பித்தப்பை கற்களை கரைக்கும் தன்மையும் அக்ரூட் பருப்பில் உள்ளது. தலைமுடி பிரச்சனைகளை சரி செய்யவும் முடி உதிர்வதை தடுக்கவும் பயன்படுதுங்க. அக்ரூட் பருப்பு எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு ஒரு சில மருத்துவ டிப்ஸையும் நான் சொல்கிறேங்க. தினமும் அக்ரூட் பருப்பு 20 கிராம் எடுத்து சாப்பிட்டு அரை லிட்டர் பால் குடித்து வரும்போது இளைத்த உடலும் பெருகும். அக்ரூட் பருப்பு, சாரா பருப்பு இரண்டும் சம அளவு எடுத்து பொடி செய்து சூடான பாலில் கலந்து குடித்து வந்தால் நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம் போன்றவை குணமாகும். அக்ரூட் பருப்பு 10, வேர்க்கடலை 10 இரண்டும் இரவில் தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அதிகாலை பருப்புகளை மட்டும் சாப்பிட்டு வந்தால் விந்து உற்பத்தி அதிகரிக்குங்க. அக்ரூட் பருப்பு, சாலா மிசிறி இரண்டும் சம அளவு எடுத்து பாலில் வேக வைத்து சாப்பிட்டால் ஆண்மை குறைவு நீங்கும். அக்ரூட் பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, உளுந்து அனைத்தும் சம அளவு எடுத்து அரைத்து கொள்ளுங்க. இதில் காலை மாலை 2 வேளை 5 கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் தோல் நோய் அனைத்தும் குணமாகும். அக்ரூட் பருப்பு, பேரிச்சம்பழம் இரண்டையும் சம அளவு எடுத்து நசித்து தேனில் ஊற வைத்த பிறகு இதில் தினமும் 10 கிராம் அளவுக்கு சாப்பிட்டால் உடல் உறுதி பெறும். அக்ரூட் பருப்பு, முந்திரி பருப்பு இரண்டும் சம அளவு எடுத்து சாப்பிட்டால் தாது உறுதி உண்டாகுங்க. அக்ரூட் எண்ணெய் 5 மில்லி அளவு சாப்பிட்டால் மலப்புழுக்கள் சாகும். அக்ரூட் விதையை ஆசன வாயில் சிறிது நேரம் சொருகி வைத்து கொண்டால் மூலவேதனை வலி தீரும். இவ்வளோ நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அக்ரூட் பருப்பில் இருக்கு. நீங்களும் இதை பயன்படுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.